எதிர்பார்ச்சலை கொடுக்கறதிலிருந்து சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுலேருந்து புற்றுநோயை வளர விடாமல் தடுக்கிற வரைக்கும் தேயிலையில் சத்து இருக்கு. ஆனால் எப்படி இருக்கணும்னா, ஒரு 3 நிமிடம் இல்லைன்னா நல்லா தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிடத்துக்கு அப்புறம் வடித்து குடித்தா அதுக்கு பேர் தான் தேநீர். தேயிலை கஷாயத்தில் நீங்கள் கொண்டு போய் பாலை ஊற்றுனீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இழுத்துட்டு இருக்கும்போது வாயில் கடைசியாக பால் ஊற்றுவாங்க, அவர் டக்குன்னு போயிடுவார். அது மாதிரி அந்த தேயிலை கஷாயத்தில் பாலை ஊற்றுனா தேயிலை செத்து போயிடும். காலையில் என்ன குடித்தாங்க, பழைய நூல்களை போய் பார்க்கும்போது விவசாய மக்கள் நீராகாரம் குடிச்சிருக்காங்க. முந்தின நாள் சாதத்தில் தண்ணி விட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை நல்லா பிசைஞ்சு அதில் கொஞ்சம் மோர் இருந்தால் மோர் விடுவாங்க, இல்லைனா அப்படியே தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பை போட்டு குடிப்பாங்க. அதுதான் நம்முடைய முதல் தேர்வான பானமாக இருந்துச்சு. கரிசலாங்கண்ணி கீரை எல்லா வயல்பரப்புலையும் ஒரு களை பயிராக இன்றைக்கு பார்க்குறாங்க. களையாது இங்கெல்லாம் ஒரு ஒரு ஊர்லேயும் களை கொல்லின்னு அடிச்சிருக்கான் புஸ்கு புஸ்குன்னு. இப்போ அந்த களைன்னு அவன் கொல்றானே, அந்த டப்பாவை வாங்கி பார்த்தேன் ஒரு நாள். அந்த டப்பாவில் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா, இட் வில் கில் யூக்லிப்டா ஆல்பா அப்படின்னு எழுதியிருக்கான். யூக்லிப்டா ஆல்பானா கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியை கொல்லும் என்று சொல்லி அவன் விநியோகம் பண்ணுறான், வணிகம் பண்ணுறான். கரிசலாங்கண்ணியை நம் சித்தர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, தேகராஜன் என்று சொன்னாங்க. மதிய உணவு சாப்பிடும்போது நல்ல சோறை இப்படி மலை மாதிரி குமிச்சு மேலே அப்படியே குழம்பு அருவி மாதிரி வழிகிற மாதிரி அப்படியே பார்க்கறதுக்கே ஒகேனக்கல் மலையை பார்த்த மாதிரி 4 பக்கமும் சாம்பார் வழியே சாப்பிட வேண்டாம், நம்ம காயில் தான் சார் சாப்பிடணும். எப்படி சார் சாப்பிட்றது, அவரைக்காய் போட்டு மேலே சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு உருட்டி ஊட்டி சாப்பிடுங்க. ஏன்னா நமக்கு அந்த மசாலா குழம்பு வந்து அடிமைப்பட்டிருக்கோம். நம்ம சில பேர் சொல்லுவாங்க, நான் சிறுதானியத்தெல்லாம் நல்லா அரைச்சி கஞ்சி காய்ச்சி குடிச்சிருவேன் சார், தோசையாக சாப்பிட்ருவேன் சார். எப்படினாலும் அவனுக்கு அந்த தோசை மேலே அப்படி ஒரு காதல், அரைச்சி தோசையாக்கி இட்லி ஆக்கிட்டா சாம்பாரில் மிதக்க விட்டு ஜம்முன்னு சாப்பிட்றலாம். இப்போ நடுராத்திரியில் சப்பர்னு சாப்பிட்றான், 2 மணிக்கு போய் பரோட்டா குருமா. உண்மையிலேயே மிக மிக மோசமான பழக்கம் வந்து 7 மணிக்கு மேலே சாப்பிட்றோம். 6-7 மணிக்கு நம்ம உணவை பிடிச்சி, ஒருவேளை தொழில் நிமித்தமாக கொஞ்சம் தாமதமாச்சா இரவு உணவு மிக எளிதாக இருக்கணும். இங்கே இருக்கிற கூட்டத்தில் என் உள்பட எல்லாரையும் சேர்த்து 30% பேர் மனநோயாளிகள், 1/3 பேருக்கு மனநோய் இருக்குங்கிறான். எது மனநோய், தூங்கி எழும்போது காலையில் ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு மனமகிழ்வோடு எந்திக்கலை அப்படின்னா அவனுக்கு மனநோய் இருக்குன்னு அர்த்தம். யோசிச்சு பார்த்து அனைமா எல்லாருக்கும் இப்படி தானே இருக்குது. நமக்கு இருக்கிற ஒற்றை வாழ்வில் அந்த ஒற்றை நலத்தில் இதெல்லாம் செய்கிறதுக்கு சூழலை சரியாக வைத்து கொள்ளணும், இயற்கையை சரியாக பரிமாறிக்கணும், கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் தான். நம் உடலை எப்படி பார்த்து கொள்வது, நம் உடலை சரியாக எதிர்பார்ப்பை எப்படி சரியாக வைத்துக் கொள்வது, முதல் புள்ளி உணவு தான். உணவிலிருந்து தான் அத்தனையும் தோங்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து தான் எதிர்பார்ப்பை மிகச்சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியும். காலையில் இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உணவையாக நம்ம எடுத்து பார்ப்போம். காலையில் எடுக்கக்கூடிய முதல் காஃபி தேநீர் இதிலேருந்து ஆரம்பிப்போம். மனோகர் சார் பேசும்போது எங்கிட்ட பக்கத்தில் மொதல் கேள்வி அதுதான், காஃபி குடிக்கூடாதுன்னு எங்கேயோ பேசிக்கணும். அப்படி பேசுகிற மாதிரி ஞாபகம் இல்லை, ஏன்னா எனக்கே காஃபி பிடிக்கும். அவர்கிட்ட வந்து கேட்டார், சார் நான் காஃபி குடிப்பேன் சார் அப்படின்னா, காஃபி குடிங்க சார், ஒன்றோ ரெண்டோ தப்பு இல்லை. அப்படி வந்து நம்ம ஆனால் எப்படி குடிக்கணுங்கிறத நமக்கு தெரியும். தேநீர் மிகச்சிறப்பான ஒரு பானம், சந்தேகமே இல்லை. ஆனால் தேநீரை எப்படி செய்யணும், எப்படி குடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு தேநீரை அது வேண்டாம், தேநீரை பற்றி பேச வேண்டாம். தேநீரில் வந்து மிகச்சிறப்பான பல சத்துக்கள் இருக்கிறது. தேயிலையே ஒரு மருத்துவ பானம்தான். சீனாவில் வந்து இங்கிலீஷ்காரன் போகிறான், குடிச்சு பார்க்குறான், அங்கே இருக்க கஷாயமாகத்தான் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல கஷாயம் சார், இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த குளிரில் எல்லாம் உடம்பு சோர்வாகாது, தெம்பாக இருக்கிறதுக்கு எங்களுடைய மலைப்பரப்புகளில் நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி சீனர்கள் கொடுத்தாங்க. அவன் குடிச்சு பார்த்தவன், இது மருந்து மாதிரி இல்லையே, இது பயங்கர உற்சாகமாக இருக்குமேனு அவன் யோசித்ததனோட விளைவு தான் இங்கே இருக்கக்கூடிய சேர்வராயன் ஹில்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் நமக்கெல்லாம் மழை கொடுத்துருக்கிற கொண்ட ஒரு சோலைமலை சோலை ஃபாரஸ்ட் எல்லாம் அழித்து சோழமண்டல காடுகளை அழித்து அத்தனையும் தேநீர் காடுகளாக்குனாங்க. அது வேறு விஷயம் விடுவோம். அந்த தேநீரில் அதில் இருக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிமோ தாவரவியலில் எதிர்பார்ச்சலை கொடுக்கறதுலேருந்து சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுலேருந்து புற்றுநோயை வளர விடாமல் தடுக்கிற வரைக்கும் தேயிலையில் சத்து இருக்குது. ஆனால் எப்படி இருக்கணும்னா, தேநீர் போடும்போது ஒரு 2 ஸ்பூன் இலையை போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு லேசாக கொதிக்க வச்சு ஒரு 3 நிமிடம் இல்லைன்னா நல்லா தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிடத்துக்கு அப்புறம் வடித்து குடித்தா அதுக்கு பேர் தான் தேநீர். நான் அங்கே வந்து பால் கொதிச்சுக்கும் போது அதில் கொண்டு தேயிலையை போட்டு அப்படியே கருஞ்செம்மை நேரத்தில் மலபார் ஜுவல்லரியில் இருக்க ஜுவல் மாதிரி அது மாறணும்னு ஒரு அம்மா சொல்லிச்சுட்டேன். அப்படி இருந்தால் தான் சார் டீ டேஸ்ட்டாக இருக்கும்.
சில பேர் நான் டீ போட்டுட்டு அது மேலே பாலை ஊற்றி அப்படி தான் குடிப்பேன். ஒரு நல்ல புரிஞ்சுக்கணும், தேயிலை கஷாயத்தில் நீங்கள் கொண்டு போய் பாலை ஊற்றுனீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இழுத்துட்டு இருக்கும்போது வாயில் கடைசியாக பால் ஊற்றுவாங்க, அவர் டக்குன்னு போயிடுவார். அது மாதிரி அந்த தேயிலை கஷாயத்தில் பாலை ஊற்றுனா தேயிலை செத்து போயிடும், அதனுடைய பல நல்ல குணங்களை அது இழந்துடும். அப்போ தேநீர் அப்படின்னா அது டைரெக்டாக பிளாக் டீ தான் தேநீர். அதில் போய் வெள்ளை சர்க்கரையை போடுறது, அதில் போய் வந்து எது தேயிலையை வெறுமன தேநீராக அப்படி காய்ச்சி அந்த கஷாயமாக குடிங்க, அது ஒன்றே போதும் நமக்கு, பல வகையில் உடலுக்கு நல்லது. நம்ம பழகிட்டோம், ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம பால் குடித்தா நல்லதுன்னு இருந்தோம். இங்கிலீஷ்காரன் வந்தான், அவன் டீ குடித்தான், ஸ்டைலாக டீ குடிக்கும்போது அவன் பக்கத்தில் சில அடிமைகள், நம்ம ஊரில் இருந்த மிகப்பெரிய மேதகு அடிமைகள்லாம் கூட இருப்பாங்க இல்லையா, அவங்க பக்கத்துலேயே இருக்கிறவங்க வந்து பிரபு வந்து டீ குடிக்கிறாரு, நாம இது வரைக்கும் இதை பார்க்கலையே அப்படின்னு அவங்கெல்லாம் அப்படி பக்கத்தில் நிற்கும்போது, டே நீயும் குடுறா அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கும்போது இவருக்கு உதறல், ஐயோ இதெல்லாம் லாகிரி விஸ்தாச்சே, இதை நம்ம எப்படி குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவரே ஒன்று நினச்சிக்கிறார், சரி நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்த பாலையும் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் தான் டீயில் கொஞ்சம் பாலை ஊற்றி இவன் ஆற்றுப்படுத்தி கொண்டு டீயாக வந்து பால் டீயாக குடிக்க ஆரம்பித்தான். உலகத்திலேயே பால் டீ குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம மட்டும்தான், உலகத்தில் எங்கேயும் அப்படி குடிக்க மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கு வந்து பாலையும் விட முடியல, பிரபு சொல்லிட்டாரு, அவர் டீயும் வெள்ளக்காரன் சொல்லிட்டாரு, துர சொன்னால் அந்த டீ மாதிரி வராது அப்படின்னு ரெண்டையும் சேர்த்தான். நண்பர்களே, நம் வீட்டில் இனிமேல் தேநீர் குடிப்பதாக இருந்தால் அது நல்ல பிளாக் டீயாக குடிக்கலாம், க்ரீன் டீ குடிக்கலாம். பிளாக் டீக்கும் க்ரீன் டீக்கும் பெருசாலாம் ஆக்சுவலாக வித்தியாசம் கிடையாது, க்ரீன் டீயை பொசிஷன் பண்ணது வணிகம். க்ரீன் டீயில் உண்மையிலே நல்ல பெனிஃபிட் இருக்குது, பிளாக் டீயை விட கொஞ்சம் கூடுதல் பெனிஃபிட் இருக்குது. அதுக்காக பிளாக் டீ நல்லதில்லை, க்ரீன் டீ தான் நல்லதுன்னு நினைக்க வேண்டாம், க்ரீன் டீ நல்லது தான், ஆனால் பிளாக் டீ கொஞ்சமும் குறைவானதல்ல. ஸோ தேநீர் எடுத்துக்கொள்ளலாம், தேநீர் தான் எடுக்கணுமா, இங்கே சீனாவிலேருந்து தேயிலை வந்துச்சு, நம்ம ஊரில் ஒன்றும் இல்லையா, நம்மளும் காலையில் ஏதோ ஒன்று குடிச்சிருப்போம் இல்லையா, காலையில் என்ன குடித்தாங்க, பழைய நூல்களை போய் பார்க்கும்போது விவசாய மக்கள் நீராகாரம் குடிச்சிருக்காங்க, முந்தின நாள் சாதத்தில் தண்ணி விட்டு வச்சுட்டு அவங்க சாயந்தரம் 5 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க, அந்த காலத்தில் 5 மணிக்கு போல் மீந்து போன சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வச்சுருவாங்க, மறுநாள் காலையில் அதை நல்லா பிசைஞ்சு அதில் கொஞ்சம் மோர் இருந்தால் மோர் விடுவாங்க, இல்லைனா அப்படியே தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பை போட்டு குடிப்பாங்க, அதுதான் நம்முடைய முதல் தேர்வான பானமாக இருந்துச்சு. இன்றைக்கி அதில் ஆய்ந்து அறிந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இல்லைனா இன்னொரு நோய் இருக்குது, இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், இப்படியான வியாதிகள் எல்லாத்துக்கும் குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்கிற பாக்டீரியா காணாமல் போயிடும். ப்ரோபயாட்டிக்ஸ் வேணும் அப்படின்னு நவீன மருத்துவர்கள் அதுக்காக ப்ரோபயாட்டிக்ஸை பரிந்துரைப்பாங்க, அந்த ப்ரோபயாட்டிக் தன்மையும் குடலில் இருக்கக்கூடிய கட் பயோம் அப்படிங்கிற அந்த பாக்டீரியாக்களை நல்லா பராமரிக்கிற தன்மையும் நீராகாரத்தில் இருக்கிறது என்று கண்டறிஞ்சிருக்காங்க. இங்கே ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அதில் ஐபிடிக்கு அதுக்கான ஆராய்ச்சி இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. நிஃப்டம் என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் மேன ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூரில் இருக்குது, அவர்கள் ஆய்ந்தறிந்து பத்திரிகையில் போட்டாங்க, டே நீராகாரம் குடிடா நல்லது அப்படின்னு பப்மெட் இண்டெக்ஸ்டு ஜேர்னலில் பப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்போ நீராகாரம் குடிக்கலாம், தேயிலை குடிக்கலாம், ஆவாரை கஷாயம், ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்ன சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு, அது அந்த காலத்தில் மிகப்பெரிய பானம், காஞ்ச நிலத்தில் வறண்ட நிலத்தில் வானம் பார்த்த பூமியில் மஞ்சள் கலரில் பூத்து குலுங்கும், இப்போ தான் குறைஞ்சிருக்கும், மே ஜூன் ஜூலைலாம் அவ்வளவு மஞ்சள் மஞ்சள் பூ, திருநெல்வேலி பக்கம், மதுரை பக்கம், விளாத்தி குளம் பக்கம், எங்கே போனாலும் மஞ்சள் பூவை பார்க்கலாம், இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது வறண்ட பூமியில் அந்த ஆவாரை பூ. ஆவாரை வந்து ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மூலிகை, அந்த ஆவாரை வந்து அதில் ஒரு சித்த மருத்துவத்தில் ஒரு கஷாயம்னு சொல்லுவாங்க, ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தங்கோஷ்டம் மேவிய மருதத்தோடும் மிருதிடரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே அப்படின்னு ஒரு பாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆவாரையோடு சேர்ந்து மருதம் பட்ட கடல் இளைஞ்சில் கொன்ற இது மாதிரி 7 மூலிகையை சேர்த்து கஷாயம் போட்டு குடித்தேன்னா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தான், அது என்ன காவிரி வத்தும் கடல் நீரும், அது ஒரு பரிபாஷையில் சொன்னது என்னென்னா, காவிரி நீர் இனிப்பாக இருக்கும், உன்னோட யூரின் இனிப்பாக போச்சுன்னா அது என்ன பிரமேகம் சக்கரவியாதி, அந்த இனிப்பும் வத்தும் உன்னுடைய சிறுநீரில் நிறைய உப்பு கலந்து புரதம் கலந்து போச்சுன்னா இருக்க கடல் நீர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நீரும் வத்தம்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளவு நல்ல பானம் அது, நம்ம ஏன் தேயில கஷாயம் குடிக்கணும், ஒரு நாள் டீ, ஒரு நாள் ஆவாரை கஷாயம், ஒரு நாள் நீராகாரம், ஒரு நாள் இஞ்சி தேநீர், ஒரு நாள் கரிசாலை குடிநீர், கரிசலாங்கண்ணி கீரை, எல்லா வயல் பரப்புலையும் ஒரு களை பயிராக இன்றைக்கு பார்க்குறாங்க, களையாது
இங்கெல்லாம் ஒரு ஒரு ஊர்லேயும் களை கொல்லின்னு அடிச்சிருக்கான் புஷ்கு புஷ்குன்னு. கிளைஃபோசேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல், அந்த கிளைஃபோசேட்டுங்கிற கெமிக்கல் நேரடியாக புற்றுநோயை தரக்கூடியது. அதாவது லிஸ்ட் பண்ணுறாங்க, கார்சினோஜன்ஸ் குரூப் 1, 2, 3 அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் கண்டிப்பாக புற்றுநோய் வருங்கிறத குரூப் 1 போடுறான். புகை மதுவெலாம் அந்த லிஸ்டில் தான் இருக்குது. குரூப் 2 வந்து ப்ராபபிள் பாசிபிள் கார்சினோஜன், இந்த புற்றுநோயை தரக்கூடும். விலங்குகளில் ஸ்டடி பண்ணதுலாம் புற்றுநோய் வந்திருக்கு, இதை பயன்படுத்தி புழங்கியவர்கள் வீட்டிலெல்லாம் புற்றுநோய் இருக்குது, எச்சரிக்கையாக இருக்குதுன்னு குரூப் 2 கார்சினோஜனை சொல்கிறாங்க. அந்த குரூப் 2 கார்சினோஜனில் தான் கிளைஃபோசேட்டுன்னு இருக்குது. நம்ம டன் டன்னாக தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், போய் களை கொல்லி களை கொல்லி களையை கொண்டுட்டோம்னா நம்ம நல்லா இருக்கலான்னு. அதை பயன்படுத்துகிற விவசாயி, அதில் விளையக்கூடிய நிலத்தில் அங்கங்கே விடக்கூடிய எச்சங்களை எடுத்து வரக்கூடிய தாவரங்களை உண்ணக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் அந்த ப்ராபபிள் பாசிபிள் கார்சினோஜனோட எக்ஸ்போஷரில் இருக்கும். இப்போ அந்த களைன்னு அவன் கொல்றானே, அந்த டப்பாவை வாங்கி பார்த்தேன் ஒரு நாள், அந்த கிளைஃபோசேட் டப்பாவை பார்த்தா வேதனையாக இருந்துச்சு. அந்த டப்பாவில் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா, இட் வில் கில் யூக்லிப்டா ஆல்பா அப்படின்னு எழுதியிருக்கான். ஈக்லிப்டா ஆல்பானா கரிசலாங்கண்ணி, கரிசலாங்கண்ணியை கொல்லும் என்று சொல்லி அவன் விநியோகம் பண்ணுறான், வணிகம் பண்ணுறான். கரிசலாங்கண்ணியை நம் சித்தர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, தேகராஜன் என்று சொன்னாங்க. உடலை மிகச்சிறப்பாக வைத்து கொள்ளக்கூடிய மூலிகை, வள்ளலார் பாடல் எல்லாம் கரிசலாங்கண்ணியை தாய் மாறி கும்பிடணும் அப்படிம்பார் அவர். வெள்ளை கரிசலாங்கண்ணியை தேகரா சச்சுருதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, தேகராஜ சச்சுரதம் தேகராஜன் தில்லுனா எள்ளு, எள்ளு எண்ணெயும் கரிசலாச்சாரையும் சேர்த்து காய்ச்சின எண்ணெயை ஒரு ஸ்பூன் குடித்தா கல் கல்லுன்னு இருமி துண்ட சளி துப்புவான் இல்லையா, அப்படி நுரையீரலில் கபம் கெட்டிய மனிதருக்கு அந்த கரிசலாங்கண்ணி அவ்வளோ நல்லதுன்னு எழுதுறாரு. அப்படி சிறப்பு, ஈரல் நோய்கள் எல்லாம் ஹெப்பாடைட்டிஸ் பி வரைக்கும் நாங்கள் அதில் ஆய்ந்தறிந்து பயன்படுத்திட்டு வரோம். பல உடலுக்கான ஒரு கல்ப மருந்து கரிசாலை, குருதியில் வரும் அதாவது குருதியில் வரும் கிருமி போகும் தானேன்னு போகர் 7000 கரிசாலை கற்பத்தை பற்றி எழுதுறார். குருதியில் வரும் கிருமினா ரத்தத்தில் வரக்கூடிய கிருமிகள்லாம் போக்கக்கூடிய தன்மை கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய மலை தான், ஒரு 7 மலை தாண்டி கொல்லிமலையில் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா நிலப்பரப்புலையும் இருக்கக்கூடிய தாவரம். அதையே நாம் ஏன் தேநீரில் எடுக்கக்கூடாது, கரிசலாங்கண்ணி எடுத்துக்கொள்ளலாம், மாவாரை எடுத்துக்கொள்ளலாம், இஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். நம் உணவு அப்படி தான் இருக்கணும். காலை உணவு கண்டிப்பாக, காலை உணவுங்கிறது தினம் ஒரு 5 இட்லி, ஒரு பொங்கல், கூட தொட்டுக்கிறதுக்கு வடை, கொஞ்சம் சாம்பார், இப்படிலாம் சாப்பிட வேண்டாம். ஒரு காலத்தில் சாப்பிட்டோம், வேண்டாம் இட்லி சாம்பார் பொங்கல் வடை. இனிமேல் சாப்பாட்டில் காலை உணவில் சிறிதளவு தான் நமக்கு வந்து இந்த கார்போஹைட்ரேட் சேர்ந்த உணவு இருக்கணும். என்ன சார் காலகாலமான மாதிரி இட்லி தானே சாப்பிட்டோம், நீங்களே இட்லி சிறப்பானதுன்னு பேசியிருக்கீங்களே. ஆமாம், இட்லி சிறப்பானது தான், குழந்தைகளுக்கு நல்லது தான், சக்கரவியாதிகாரங்களுக்கு கிடையாது. சக்கரவியாதி இருக்குது இல்லை, உடல் எடை கூட இருக்குது, எடையை குறைக்கணும்னு நினைக்கிறோம், எதிர்பார்ப்பில் கூட இருக்கணும்னு நினைக்கிறோம். காலையில் நல்ல சுண்டல், முளை கட்டின பயிர், எல்லா காய்கறிகளும் போட்ட சாறு, முட்டை 2 முட்டை ஆம்லெட் மாதிரியோ இல்லை முட்டையோ நேரடியாக எடுத்துக்கொள்வோம். அதோடு சேர்ந்து ஏதாவது சிறுதானியத்தில் செய்த குதிரைவாளியில் செஞ்ச ஒரு சின்ன புட்டோ, இல்லை குதிரைவாளியில் அப்படியே இட்லி தோசை வேணும்னா குதிரைவாளியோ வரகரிசிலையோ செய்த ஒரு தோசையோ இட்லியோ எடுத்துக்கொள்ளலாம். மதிய உணவு சாப்பிடும்போது நல்ல சோறை இப்படி மலை மாதிரி குமிச்சு மேலே அப்படியே குழம்பு அருவி மாதிரி வழிகிற மாதிரி அப்படியே பார்க்குறதுக்கே ஒகேனக்கல் மலையை பார்த்த மாதிரி 4 பக்கமும் சாம்பார் வழியை சாப்பிட வேண்டாம். இனிமேல் சாப்பிட்ற சாப்பாட்டில் காய் தான் குமிஞ்சிருக்கணும். நான் சில பேர்கிட்ட என் சக்கரவியாதிக்குன்னு வரவங்கட்ட சொல்லுவேன், காயில் தான் சார் சாப்பிடணும். எப்படி சார் சாப்பிட்றது, அவரைக்காயை போட்டு மேலே சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு உருட்டி உருட்டி சாப்பிடுங்க, வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க, நல்லா தான் சார் இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த மசாலா குழம்பு வந்து அடிமைப்பட்டிருக்கோம், நம்ம அதை விட முடியாது. ஆனால் சோறோடு சேர்த்தே பழகிட்டோம், இனிமேல் மாற்றி தான் ஆகணும். காய்கறி தான் 70% இருக்கணும், அரிசி ரொம்ப குறைவாக இருக்கணும். அந்த அரிசியும் மாப்பிள்ளைச்சம்பாவாக இருக்கட்டும், கவுனி அரிசியாக இருக்கட்டும், காடைக்கண்ணியாக இருக்கட்டும், வரகாக இருக்கட்டும், சாமையாக இருக்கட்டும். இந்த தர்மபுரி நிலத்தை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா இங்கே அதிகம் விளையிறது சாமி அரிசி தான். அப்போ அந்த சாமியை இங்கே நம்ம பயன்படுத்தணும்ல, சார் நல்ல விலை வருதுன்னா நாங்கள் உத்துருவோம் சார், கிடைக்கிறதெல்லாம் வாங்கி உத்துருவோம் சார், நம்ம சாப்பாட்டில் சேர்த்துப்போம். சாமி அரிசி வாரத்துக்கு ஒரு நாள் சாமி அரிசி இருக்கட்டும், வாரத்துக்கு ஒரு நாள் வரகரிசி சொல்லுவோம். இங்கேருந்து ஔவையார், இங்கே நடமாடி ஔவையார் பாடினா தானே, ஔவையார்கிட்ட அதியமான் கேட்டாராம் ஒரு இலக்கியத்தில் வருது, நான் மிகச்சிறப்பான தமிழ் தொண்டு ஆற்றுறீங்க, உங்களுக்கு ஏதாவது மிகச்சிறப்பான விருந்து கொடுக்கணும் அப்படின்னோடனே அந்த அம்மா தலப்பா கட்டி பிரியாணி கேட்கல, அந்த மாதிரினா கேட்டுச்சு தெரியுமா, வரகரிசியும் வழுதுணங்காயும் முற முற வேணால் புளித்த தயிரும் தா,
அந்த அம்மாவோட பாடலை. மிகச்சிறப்பான உணவு என்ன வேணும்னு கேட்டப்ப வரகரிசியும் வழுதுணங்காயும் முறமுற வென புளித்த தயிரும் தா. அப்போ என்னவா இருந்திருக்கணும் அவை அப்படி பாடியிருக்காங்கன்னா சும்மா மற்றதெல்லாம் விட்ருவோம், யோசிப்போம், லாஜிக்கலாக யோசிச்சு பார்ப்போமே. அந்த அம்மா ஒரு சக மனிதர்கள் சாப்பிட்ற சாப்பாடை கேட்டிருக்கலாம், எனக்கு பெரிய விருந்தெல்லாம் வேணாம்ப்பா, என் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கெல்லாம் எடுக்கிற உணவு வேணும்னு கேட்டிருக்கலாம். இல்லைன்னா அதுதான் மிகச்சிறப்பான உணவாக அன்றைக்கு இருந்திருக்கும், அப்படி தானே இருந்திருக்கணும். இந்த ரெண்டு லாஜிக்கை தவிர வேறு எதுவும் இருந்திருக்காது. அப்போ வரகரிசி வழுதுணங்காய்கிறது கத்திரிக்காய் முறமுறம் என புளித்த தயிர் எவ்வளவு சிறப்பான உணவாக இந்த மண்ணில் இருந்திருக்கு. இப்போ நம்ம அதை விட்டுட்டு வெளியே எங்கேயாவது போனால், நண்பர்களே, நம் உணவில் ரொம்ப அக்கறையோடு இருக்க வேண்டிய காலகட்டம். என்ன மாதிரி உணவு இருக்குன்னா, லோ கிளைசிமிக் கீட்டோ டயட் எடுங்கங்கிறான். அது என்ன லோ கிளைசிமிக்? சர்க்கரையை வேகமாக ரத்தத்தில் கலக்கக்கூடாது. சர்க்கரையை வேகமாக ரத்தத்தில் கலக்கக்கூடாதுன்னா அது ரொம்ப இன்டாக்டாக இருக்கணும் அந்த கார்போஹைட்ரேட். சில பேர் சொல்லுவாங்க, நான் சிறுதானியத்தெல்லாம் நல்லா அரைச்சி கஞ்சி காய்ச்சி குடிச்சிருவேன் சார், தோசையாக சாப்பிட்ருவேன் சார். எப்படினாலும் அவனுக்கு அந்த தோசை மேலே அப்படி ஒரு காதல். அரைச்சி தோசையாக்கி இட்லி ஆக்கிட்டா சாம்பாரில் மிதக்க விட்டு ஜம்முன்னு சாப்பிட்றலாம். அதை நேராக தானியமாக பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பல பேர் நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. தானியங்கள் முழுமையாக இருக்கணும். அதை உடச்சி மாவாக்கிட்டிங்கன்னா அதுவும் வேகமாக அப்சார்ப் ஆகும். இந்த ஊரில் மிகச்சிறப்பு, நான் ஒரு முறை இங்கே வந்தப்போ கூட யாரோ ஒருத்தர் என்னை கூட்டு ஒரு கடையில் போய் ராகி முத்தை வாங்கி சாப்பிட்லாம் சார் வாங்கன்னு கூப்பிட்டு போனேன். அவ்வளவு சிறப்பு அந்த ராகி முத்தை, குழந்தைகளுக்கு மிக மிக சிறப்பு. கேழ்வரகில் அதாவது கால்சியமும் அயனும் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய தானியத்தில் ஒன்று ராகி, கேழ்வரகு. சமீபத்தில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சில அதிகாரிகள் பார்த்துருக்கலாம், NFHS 5 டேட்டா, அதாவது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே டேட்டாவில் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அதிகமாக நாங்கள் திட்டக்குழுவில் பேசிகிட்டே இருந்தோம். என்ன தெரியுமா, வழக்கமாக இரும்பு சத்து எங்கே குறையாக இருக்கும் அப்படின்னா பின்தங்கிய மாவட்டங்களில், அதிக பொருளாதார உயர்வு இல்லாத மாவட்டங்களில் அனிமியாக இருக்கும், காமனாக நியூட்ரிஷன் குறைவாக இருக்கும். வேலை செய்கிற இடங்களில் வந்து அதிகம் வேலைக்கு செய்யக்கூடிய ஒரு அடிப்படை தொழில் செய்கிறவங்கள்ட்ட உணவில் அக்கறை இல்லாதனால இரும்பு குறைவாக இருக்கும். போன வருஷம், அதாவது போன வருஷம் இல்லை, இந்த வருஷம் 2022 வெளியான டேட்டாவில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனீமியா மிகச்சரியாக நல்லா இருக்குது. 2016-19 விட சிறப்பாக இருக்குது. இங்கே இரும்பு சத்து வந்து நல்லா இருக்குது, குறையலை. சென்னையில் குறைஞ்சிருச்சு. என்னடான்னு பார்த்து மண்டை உடச்சி பேசிகிட்டே இருந்தோம். ஏன் இங்கே வந்து பொருளாதார ரீதியாக சென்னையும் தருமபுரியும் கம்பேர் பண்ணால் தருமபுரி குறைவாக இருக்குது, ஆனால் இரும்பு சத்து நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா உணவு கலாச்சாரத்தில் வேறுபாடு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கும் ஏழை மனிதர்கள் தினமும் ராகி சாப்பிட்றாங்க, ராகி களி சாப்பிட்றாங்க, ராகி கஞ்சி சாப்பிட்றாங்க. அந்த ராகி கஞ்சி தான் உலக புள்ளி விவரத்தில் இங்கே வந்து நிற்குது. நான் எடுத்து அப்போ தான் டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தேன், தருமபுரியில் வந்து என்னென்ன விளையுது என்னன்னு பார்த்தா சாமையும் கேழ்வரகும் மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. அப்போ நம்ம அதை இன்னும் கொஞ்சம் கூட்டணும். மிகப்பெரிய அளவில் நம்ம உணவில் வந்து இந்த கேழ்வரகையும் இதையும் எடுத்து, ஆனால் கேழ்வரக சர்க்கரை வியாதிக்காரங்க கஞ்சியாக சாப்பிட்டா கூட தான் செய்யும், சர்க்கரை கூடும், ஏன்னா அது ஹை கிளைசிமிக். மற்ற குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் அந்த கேழ்வரகை உணவில் சேர்த்துக்கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். இரவு உணவு 5:30-6 பிடிச்சிடணும். 6 மணி 7 மணிக்கு மேலே இரவு உணவு எடு, ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றம் பெற வேண்டிய விஷயம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மெசசூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பாஸ்டனில் இருக்குது, உலகத்தின் மிக முக்கியமான மருத்துவ பல்கலைக்கழகம். அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கொண்டு வாங்க, இருவேளை உணவை நோக்கி போங்க, காலை உணவு சாயந்தர உணவு. அது யாரும் இப்போ கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்கான், 5:30-6 மணிக்கு மேலே நம்ம சாப்பிடாதீங்கன்ட்டு. ஆதியில் நம்ம மக்கள் அத்தனை பேரும் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். காலையில் ஒரு உணவு, உழவுக்கு போகும்போது வீட்டுக்கு வந்து 5:30 ஒரு உணவு, அப்படி தான் இருந்தோம். இப்போ நடுராத்திரியில் சப்பர்னு சாப்பிட்றான், 2 மணிக்கு போய் பரோட்டா குருமா. உண்மையிலேயே மிக மிக மோசமான பழக்கம் வந்து 7 மணிக்கு மேலே சாப்பிட, 6:30-7 மணிக்கு நம்ம உணவை பிடிச்சி. ஒருவேளை தொழில் நிமித்தமாக கொஞ்சம் தாமதமாச்சா இரவு உணவு மிக எளிதாக இருக்கணும், மிக எளிய உணவாக இருக்கணும். ஆனால் கல்யாண வீடு பூரா இப்போ ராத்திரி தான் கூட்டம். முந்தின நாள் நைட்டே இப்போலாம் ரிசப்ஷன் மாறி போச்சு இல்லை, முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்க காலையில் தாலி கட்டு வாங்கி சாயந்தரம் விருந்து நடக்கும். இப்போ முந்தின நாளே விருந்த போட்டு நீங்கள் பழம் போப்பா மறுநாள் காலையில் நாங்கள் தாலியை கட்டிக்கிறோன்னு வச்சுட்டாங்க. அதில் என்ன ஆயிடுச்சு, முந்தின நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா 20 வகை 30 வகை உணவு, 4 இனிப்பு 2 ஐஸ்கிரீம் அப்படின்னு போட்டு நைட்டில் பெருந்தீனி 9 மணிக்கு கல்யாண வீடுகள். நான் என் பல பேர்கிட்ட சொல்கிறது, கல்யாண வீட்டில் தயவு செய்து கையை கொடுத்துட்டு திருநீர் பூசியாக பூசிட்டு இல்லை ஆசீர்வாதம் பண்ணியோ பண்ணிட்டு வெளியே வந்துடு, சாப்பிட மட்டும் போயிடாது. அது மாதிரி ஆபத்து உலகத்தில் எதுவும் கிடையாது.
ஏன்னா அவ்வளவு ஹை கிளைசிமிக் உணவை இரவில் எடுத்தோம்னா அது ஒன்றே நம் உடலில் பல ஆரோக்கிய கேடை உண்டாக்கும். இரவு உணவு மிக எளிதாக, இட்லி, சக்கரை வியாதி இல்லாதவங்கன்னா இட்லி இடியாப்பம் புட்டுன்னு எடுக்கலாம், சக்கரை வியாதி இருக்கவங்கன்னா நல்லா கோதுமை ரவை கிச்சடி இல்லை சிறுதானியத்தில் அடை மாதிரி எடுத்து அப்படி உணவை எடுத்துக்கொள்ளும். நண்பர்களே, ஏன் இவ்வளோ பெரிய உணவு பட்டியல் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, தினம் தினம் செய்கிற விஷயம் நம்ம, ஒவ்வொரு நாளும் இதில் கொஞ்சம் அக்கறை பிறண்டு பிறண்டு போச்சுன்னா நீங்கள் என்ன மருந்து எடுத்தாலும் கட்டுப்படாது. சார், காலையில் 30 யூனிட், சாயந்தரம் 30 யூனிட் இன்சுலின், அப்புறம் ஜானுமெட் ஒன்று, அப்புறம் கிளைப்ரமைடு ஒன்று, அதில் என்னெல்லாம் பட்டியல் இருக்கோ அத்தனையும் சாப்பிட்டுட்டு ஹெச்பிஎம்சின்னு கேட்டால் 11.5 சார் இருக்கிறான். எப்படி முடியும்? ஏன்னா அதெல்லாம் போட்டுட்டு நடுவில் ஒரே ஒரு ஜாங்கிரி சார், அப்புறம் தர்மபுரியில் ஒரு கடையில் அதிரசம் நல்லா இருக்கு சார், அது மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக குறையாது. நம்ம அந்த இனிப்பையும் சாப்பிட்டு விட்டு என்ன உணவு எடுத்தாலும் சரி, என்ன கஷாயம் எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக குறையாது. சர்க்கரை கட்டுப்பட வேண்டும் என்றால் உணவு தான் மிக அடிப்படையான விஷயம். இந்த உணவை செம்மையாக வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் மருத்துவரே வேணாம் வேணாம் ஒன்று ஒன்றா குறைச்சி இந்த மருந்துலாம் வேணாங்க, ஏன் நல்லா இருக்கீங்க, 6.1 இருக்குது, உனக்கு எதுக்கு மருந்து தேவையில்லைங்கிற ஒரு சூழலை கொடுப்பாங்க. அப்படி மாறியவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. நிறைய நிறுவனங்கள் நான் பார்த்துருக்கிறேன், வட அமெரிக்கா வட இந்தியாவில் இயங்குகிற ஒரு பெரிய மதுமேக மருத்துவர், நீரிழிவு மருத்துவர், நவீன மருத்துவர், அவர் ஒரு இயக்கம் நடத்துகிறார் ஃப்ரீடம் ஃப்ரம் டயபெட்டிக் அப்படின்னு. அவர் பார்த்தா சாப்பாடாக லிஸ்ட்டாக கொடுக்குறாரு, போட்டு அபாட்டுடைய ஒரு மிஷினை போட்டு விட்டுறாரு, கடைசியில் பார்த்தா 6.1 கொடுத்தா எந்த மருந்தும் வேண்டான்னு விட்றாங்க. அப்படி பல பேர் அந்த மாதிரி செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் உணவை கட்டுப்படுத்த முடியாதனால சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு. சர்க்கரை கட்டுப்படாமல் இருக்கும்போது எதிர்ப்பாற்றல் குறைகிறது. நண்பர்களே, நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தில் ரெண்டு இருக்குது, அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் தான், ஒரு வைரஸ் வந்தால் நம்ம உடம்பு வெள்ளணுக்கள் வரணுமா, காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர் வரணுமா, எதிர்ப்பாற்றல் எப்படி இயங்கணும், இந்த எதிர்ப்பாற்றல் சீராக இயங்கணும்னா சர்க்கரை சரியாக இருக்கணும். உங்கள் நம்பர் வந்து 11.5 ஹெச்பிஎம்சி 350 இருந்ததுன்னா அது சரியாக இயங்காது, எதிர்ப்பாற்றலை கொடுக்காது. அப்போ கோவிட் வரணும்னு இல்லை, கொசு கடிச்சா கூட ஒழுங்காக வேலை செய்யாது. ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஒரு கோவிட் வந்துருச்சு இல்லை போயிடுச்சா போலையான்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக வலு இழந்திருக்குன்னு தெரியும். ஆனால் இனி வர இருக்கக்கூடிய காலத்தில் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்ததாக மனம். மனம் ஒருத்தனுக்கு மிகச்சரியாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு சூழலையும் எதிர்நோக்கிற அந்த சவாலை வந்து வெல்லக்கூடிய ஒரு திடம் நமக்குள்ளே வரும். அடிப்படையில் இன்னைக்கு ரொம்ப சிக்கல் என்னென்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மனச்சிதைவும் மனப்பிறழ்வும் ஏராளமாக இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி தலையை பிரிச்சுட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே போகிறவங்க தான் மனவியாதி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்மளை விட முட்டாள் ஒருத்தரும் கிடையாது. இங்கே இருக்கிற கூட்டத்தில் என் உள்பட எல்லாரையும் சேர்த்து 30% பேர் மனநோயாளிகள், 30% பேர், 1/3 பேருக்கு மனநோய் இருக்குங்கிறான். எது மனநோய்? தூங்கி எழும்போது காலையில் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு மனமகிழ்வோட எந்திக்கலை அப்படின்னா அவனுக்கு மனநோய் இருக்குன்னு அர்த்தம். யோசிச்சு பார்த்தா அனைமா எல்லாருக்கும் இப்படி தானே இருக்குது. ஏன்டா விடியுது, இன்றைக்கி இந்த செக்கு பாஸ் ஆகுமா ஆகலையான்னு தெரியாது, ஏன்டா போகணும் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு, அவன் மூஞ்சில் முழிக்கணுமே, இப்படி தான் எந்திக்கிறவங்க பல பேர். அப்போது மனம் மிகச்சரியாக வைத்திருப்பதற்கான பயிற்சி நமக்கு வேணும். அந்த மென்டல் ஹெல்த் வேறு, சைக்கியாட்ரிக் டிசீஸ் வேறு. இங்கே பிரச்சனை மென்டல் ஹெல்த்னா என்னன்னே நம்ம புரிஞ்சு கொள்ளலை. பள்ளியிலிருந்தே அது வந்து அழுத்தம் அழுத்தம் அழுத்தம், பள்ளியில் படி படி படி, மார்க் வாங்க மார்க் வாங்க மார்க் வாங்க, எப்படியாவது நீட்டு வாங்க, எப்படியாவது மார்க் வாங்கி டாக்டர் ஆகு அப்படின்னு ஒரு அழுத்தம். அதுக்கப்புறம் கல்லூரியில் அழுத்தம், பயிற்சியில் அழுத்தம், அதுக்கப்புறம் எந்த பணி எடுத்தாலும் ஒரு நிறைவேற்ற ஒரு தன்மை இருக்குது. ஐயா பேசும்போது அடிக்கடி அலைபேசியை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த மில்லியனில், இந்த மில்லினியத்தில், இந்த ஒரு நூற்றாண்டில் ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்புனா அது அலைபேசி தான், சந்தேகமே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இறந்து போனார் நான் பள்ளி காலத்தில். அவர் அப்போ வந்து நான் திருநெல்வேலி பக்கம் இருந்தேன், அவர் மெட்ராஸில் வேலை பார்த்தார். அவர் இறந்து போனவருடைய பையனை வந்து மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்றதுக்கு 3 நாள் ஆச்சு. எங்கே இருக்கான் தந்தி அடித்து ஆளை கூப்பிட்டு எப்படியாவது அவன் வர்ற வரைக்கும், அப்போ வந்து இதுலெல்லாம் வைக்க முடியாது, ஐஸ் பெட்டிலாம் கிடையாது. அப்படி இருக்கிற சூழலில் அந்த பையன் வந்து கொல்லி வைக்கணும்னு அந்த அம்மா அழுது 3 நாள் கழித்து வந்து சேர்ந்தான். ஒருத்தன் இங்கேருந்தே கிளம்பி போயிட்டான் எப்படியாவது போய் கூட்டு வரேன்ட்டு. ஆனால் இன்றைக்கி அலைபேசியில் அடுத்த வினாடியில் எங்கே இருந்தாலும் பிடிச்சிட முடியும் யாரை வேணாலும். மருத்துவர்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் இருக்கு, பயன்படக்கூடிய ஒரு விஷயந்தான். எல்லாருக்கும், சக மனிதர் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து அலைபேசியினால் வணிகம் உயர்ந்திருக்கிறது, அலைபேசியினால் வாழ்வை தரம் உயர்ந்திருக்கு, சந்தேகமே இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அதை மிக மிக மோசமாக கையாளக்கூடிய ஒரே கூட்டம் நம்ம தான்.
நான் பல நாடுகளுக்கு பேசுவதுக்காக போயிருக்கேன். ஜப்பான் போயிருக்கேன், ஆஸ்திரேலியா போயிருக்கேன். எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரும் ஃபோன் வச்சுருக்காங்க. ஒரு ட்ரெயினில் போங்க, எவனும் அந்த ஃபோன் எடுத்து பேசி பார்த்ததில்லை. சில பேர் காதில் மாட்டிக்கிட்டு ஏதாவது கேட்டிருக்கலாம். இங்கே நீங்கள் இங்கே தருமபுரிலேருந்து சேலத்துக்கு பஸ்ஸில் ஏறுங்க, முன்னாடி பின்னாடி எத்தனை பேர், மாப்பிள்ள பாஸ் ஆயிடுச்சா, செக்கு போயிடுச்சா, ரெண்டு சேருங்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறோம். எல்லாரும் அவர் சொன்னார்ல, சாப்பிடும்போது இப்படி கையில் வச்சுட்டு கழுத்து கோணல் தேசமாகவே மாறிடும். கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி வச்சுட்டு தான் வண்டி ஓடுறான் பல பேர். ஏன்னா அதுக்குள்ளே அவனுக்கு அது ஏதோ போயிருமா. தொலைபேசியை கண்டுபிடித்த நாடுகளெல்லாம் அதை மிகச்சரியாக கையாளுகின்றன, பயன்படுத்த நாடுகள் எல்லாம் அதில் அடிமைப்பட்டு சீரழிந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் பிரச்சனை. சிங்கப்பூரில் யாரும் அப்படி வச்சு பேசிக்கிட்டே இருந்து பார்த்ததில்லை. மற்ற எந்த நாடுகள்லையும் அப்படிலாம் பண்ணதில்லை. நம்ம வந்து அவசியம் இல்லாமல் அதை பயன்படுத்துகிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு முகமொழி போயிடுச்சு நம்மகிட்ட. நேரடியாக நானும் ஒரு சேர்ந்து பேசுகிறோம் அப்படின்னா, பேசும்போது என்னுடைய வார்த்தை ஏதாவது ஒரு சிறு காயத்தை அவருக்கு ஏற்படுத்தணும், அவர் முகம் எனக்கு காட்டிடும். உடனே அடுத்த சொல்லை நான் மாற்றிடுவேன். ஐயோ, அவர் தவறாக புரிஞ்சிட்டாருன்னு தெரியலையே, தப்பாக வார்த்தையை சொல்லிட்டோமோ அப்படின்னு. இதுதான் முகமொழி. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலையோ, காதலனுக்கும் காதலிக்கு இடையிலையோ, நண்பனுக்கும் நண்பருக்கும் இடையிலையோ மிக அழகாக விஷயங்களை கொண்டு சென்று உறவை மேம்படுத்தியது வந்து முகமொழி மட்டும்தான். மொத்தமாக தொலைச்சிட்டோம் அலைபேசியில். ஹவ் ஆர் யூ, HWU ஆர் யூ. அவன் உடனே மூஞ்ச காட்டி ஒரு படம், அதுக்கு ஒரு 45 படம் வச்சுருக்கான். அந்த ஒரு படத்தை அனுப்புறது செவப்பாக மூஞ்சி வந்துச்சுன்னா பிடிக்கலன்னு அர்த்தம். வாய் கோணிட்ட ஒரு படம், மூஞ்சி பிடி, இந்த மூஞ்சிலேயே தான், இதுதான் மொழி. எமோட்டிகான் அப்படிங்க, அதுக்கு ஒரு டிக்ஷனரி போட்டிருக்கான். எனக்கு ஒரு தடவை யாரோ ஒரு மஞ்சள் ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க, என் பொண்ணுகிட்ட கேட்டேன் இது என்னம்மா அர்த்தம் அப்படின்னு. அதுக்கு ஒரு டிக்ஷனரிக்கு அதை போய் பாருங்கள் அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த டிக்ஷனரியில் போய் பார்த்து இப்படி ஏன் மூஞ்சி வாய் இப்படி கோணி இருக்குது, அவனுக்கு பிடிக்கலையா பிடிச்சிருக்கா தெரியல. எவ்வளவு அழகான முகமொழியை நம்ம தொலைச்சிட்டோம். எந்த நேரமும் அவன் ஃபோன்லேயே உட்காந்துருக்கான். அன்றைக்கி ஒருத்தர் போகிற ஒருத்தர் வீட்டுக்கு அவன் பையனாக, பையன் எங்கே அப்படின்னா, அந்த அம்மா டக்குன்னு ஃபோன் எடுத்து, அவன் ஆன்லைனில் தான் இருக்கான் அப்படிங்குது. அவன் ஆன்லைனில் இருக்கானா பென் லைனில் இருக்கானான்னு அதுக்கு தெரியாது. அவன் அங்கே ஓரத்தில் இப்படி உட்காந்துட்டு என்னை இப்படி பார்த்துட்டு, அவர் தான் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுப்போம். முதல்ல நம்ம பழக்கம், ஆழகாலமாக தண்ணியே எடுத்து கொடுக்குறாங்க. வெயிலில் வரக்கூடியவர் களைத்து வருவாங்க, முதல்ல தண்ணீர் கொடுக்கணுங்கிறது காலகாலமாக உள்ள பழக்கம். இன்றைக்கி அவர் ஒருவேளை ஏசி காரில் வந்தால் கூட வீட்டுக்குள்ளே வந்தோடனே தண்ணீர் கொடுக்கறது ஒரு மரபு பழக்கம் அல்லவா. இன்றைக்கி அப்படி ஃபோன் அடிச்சுட்டு தலையிட்டு, இதுதான் அவர், அப்படி ஒரு சூழலை உருவாக்கிட்டோம். இது எவ்வளவு சிக்கலை உருவாக்குதுன்னா, இந்த 2 ஆண்டுகளில் பிள்ளைங்கள்லாம் முழுக்க முழுக்க ஆன்லைன்லேயே படிச்சுது அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய மனப்பக்குவம் மிகப்பெரிய அளவில் சிதைந்திருக்கிறது, மிகப்பெரிய அளவில் தொலைந்திருக்கிறது. எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய சவாலை வந்து இன்றைக்கி இருக்கிற பல படித்த நீட்டு பாஸ் பண்ணிய JEE பாஸ் பண்ணிய பசங்களுக்கு கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்து நான் மேலேருந்து கூச்சிருவான். பல சிக்கல், அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தற்கொலைகள் வந்து அதிகமாக ஆண்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு எளிதாக கிடைக்கும், கத்தியோ ஏதோ கிடைக்கும், டபாலும் கருத்துக்குவான், தொங்கிடுவான். ஆனால் இன்றைக்கி அதிகம் தற்கொலைகள் பெண்கள் செய்கிறான். பெண்கள் தான் பல அழுத்தமான மனநிலையில் இருக்காங்க. ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. கணவனும் மனைவியும் பல இடத்துல பேசிக்கொள்றதே கிடையாது. பல பேர் வீட்டில் வந்து வீட்டுக்கு ஒரு குரூப் வச்சுருக்காங்க, அந்த குரூப்பில் தான் அவங்க தகவலை பரிமாறிப்பாங்க. அப்பா அம்மா பையன் பொண்ணு, நான் போட்டேன் மார்க் ரிசல்ட் போட்டேன் அப்படின்னு போட்டுக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அதை வச்சே தான் அங்கே சம்பாஷணைகள் அந்த குரூப்லேயே தான் நடக்குது. இன்னையா வாழ்க்கை எவ்வளவு சிக்கலை வருங்காலத்தில் ஏற்படுத்தினா, இதுக்கும் கோவிடுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்படியான ஒரு உளவியல் சிக்கல் உள்ள ஒரு மனிதனுக்கு எதிர்பார்த்தல் என்பது குறைவாக தான் இருக்கும். அப்போ எதிர்பார்த்தல் குறைவாக இருக்கும்போது அவனுக்கு வந்து கோவிட் வந்து குத்த வச்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ணாது. அப்போ நம்ம அதையும் சேர்த்து சரியாகணும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மணி மந்திர அவ்வளோ எதுவும் வேணாம்னா. ஒரு விஷயம் கரெக்டாக வச்சுக்கோ, எதுவும் சரியாக இருக்கும், எல்லாமே சரியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. இப்போ உடலை செம்மையாக வைக்க வேண்டும், உள்ளத்தை செம்மையாக வைக்க வேண்டும், எல்லாவற்றை விட சூழலை செம்மையாக வைக்கணும். நான் இருக்கக்கூடிய நிலத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய குளம் குட்டை என் பொறுப்பு, என் குப்பை என் பொறுப்பு. என் குப்பையை நம்ம மட்டும் தூக்கி போட்டு போகிறதுக்கு இப்போ அர்த்தம் கிடையாது, என் குப்பை என்னோட பொறுப்பு. அவ்வளோ விஷயங்களையும் நாம் ஆழமாக நம் சூழலையும் உடலையும் மனதையும் செம்மையாக வச்சால் மட்டும்தான் இந்த ஒரே பூமியை நாம் காப்பாற்ற முடியும், இந்த ஒரே வாழ்வை மிகச்சிறப்பாக செம்மையாக கொடுத்து செல்ல முடியும். நண்பர்களே, இந்த புத்தக கண்காட்சியில் இந்த உரை வைக்கப்பட்டதற்குரிய நோக்கே என்னென்னா,
வாசித்து அறிய வேண்டும். சில விஷயங்களை யோசித்து, பேச்சாளர்கள் பேசியவற்றை யோசித்து பல விஷயங்களை நீங்கள் வீட்டில் பகிர வேண்டும். அவை பல நல்ல நகர்வுகளை உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நிச்சயமாக இதுபோல் பல சவால்களை, கோவிட் மாதிரி பல சவால்களை கடந்து வந்த சமூகம் தான். 1910 20 மில்லியன் மக்களை காவு கொண்ட ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தப்போ எல்லாரும் பயந்து தான் இருந்தாங்க. காந்திக்கும் அந்த ஃப்ளூ வந்துச்சு, பெரிய அளவில் இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி 100 வருஷம் தாண்டிட்டோம். அதே மாதிரி இந்த கோவிடையும் தாண்டி இன்னொரு 100 வருஷம் நிச்சயமாக நம்ம போவோம். ஆனால் நமக்கு தெரிந்த பல இந்த கோவிட் கற்றுக் கொடுத்த விஷயங்களை, இந்த சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கணும், உடம்பை சரியாக வச்சுக்கணும், எதிர்பார்ப்புகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. அவற்றை மனதில் நினைத்து கொண்டு இந்த ஒற்றை பூமியை, இந்த ஒற்றை நலத்தோடு, இந்த ஒற்றை வாழ்வை சிறப்பாக வைத்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.